ஐடியர் மக்களே, என்ன பாருங்கள், எவ்வளோ மும்முரமாக வேலை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இம்மாம்மா நான் இங்கே பாருங்கள், அப்போலாம் போகலாம், நீங்கள் போங்க இங்கே பாருங்கள். அடுத்து இந்த இந்த கேரக்டர் உள்ளே போய் வேலை செய்யுது, இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் நான் பேசிகிட்டு இருக்க கேரக்டர் மட்டும் ஏன் ஒன்றும் வேலை செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, என்னுடைய பகுதி வேலை அதுவும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, பாத்ரூம். அது வாஷிங் மிஷின்லாம் முடிச்சிட்டேன். இப்போ மேடம் வந்து அவங்க மம்மிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. தெரியுதுங்களா வண்டி எதுக்காக இந்த மாதிரிலாம் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் சனிக்கிழமை அதுவும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன், எதுக்காகன்னு சொல்கிறேன், நான் ரெடி ஆகிட்டு சொல்கிறேன். அல்லி இங்கே பாரு, என்ன பண்ணுற, எது என்ன பண்ணுற, வலிக்கிறியா, என்ன சொல்லு, இங்கே பாரு, ஃபோனை அடிச்சிடாது, அங்கே ஒரு அத்தை கூப்பிட்றாங்க பாருங்கள். ஐ உறவுகளே, என்ன வீடியோன்னு ஒன்று சொல்லலை, இப்போ சொல்கிறேன். தம்பிக்கு வந்து பெரியப்பா பையனுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து மேரேஜு, ஸோ அதனால் நாளைக்கு வந்து பத்திரிக்கை நம்ம குலதெய்வத்தில் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. ஸோ அதனால் வீடு எல்லாத்தையும் இப்படி இழுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் ரீசனு அதானே. குலதெய்வத்துக்கு போகிறனால குலம் இல்லை குல, சரி குலதெய்வத்துக்கு போகிறனால க்ளீன் பண்ணணும், ஏன்னா எங்களுக்கு லீவ் இல்லை, எல்லாம் ரெண்டு பேருக்குமே லீவ் கிடையாது, சண்டே மட்டும் தான் லீவு, அதனால எல்லாம் க்ளீன் பண்ணிருக்கோம். வெளியே ஒருத்தி சவுண்ட் விட ஆரம்பிச்சு தான், ஏன்னா பிகாஸ் டைம்ஸ் டூ மச். ஸோ அதனால் கால் இருந்தோடனே சந்திப்போம். பார்த்தீங்கல்ல, இல்லை சும்மா வச்சு பார்த்தேன், சும்மா நான் அதுக்கு வேலை செய்யாமலாம் வச்சு பார்க்கல, வேலை செஞ்சுட்டு வச்சு பார்த்து தான். நேரம் தற்பொழுது 10 மணியை தாண்டிடுச்சு, இன்னும் அந்த சின்ன மேடம் தூங்காமல் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. அதில் இங்கே பாருங்கள், என்னெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம், எல்லா துணியும் முடித்து தோய்ச்சி காய போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து டைம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு, இதுக்கு மேலே தூங்கலாம் காலை ஏஞ்சிக்க முடியாது. பட் ஆனால் க்ளீனிங் ஒர்க்லாம் பக்கா நீட் அண்ட் க்ளீன் எல்லாம் முடிச்சாச்சு, படுத்துட்டு காலை ஏஞ்சி கிளம்ப வேண்டியது தான். ஓகே, காலைல சந்திப்போம். எத்தனை மணி சந்திக்கிறதுங்கிறீங்களா, ஒரு வழியில் சந்திச்சு தான் ஆகணும், சந்திங்க சரியா? ஹாய் மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். பிரியா பிரியா பிரியா, அப்போலாம் வைக்க முடியாது பிரியா, அதை நீ கொடுப்பியா, நான் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா. அப்புறம் அவர் பாப்பா முன்னாடி காட்டுறேன், ஸோ அவ்வளோதான் கிளம்பிட்டோம், டைம் ஓவர் ஆயிடுச்சு, நாங்கள் அதை லேட்டுன்ற மாதிரி இருந்துடக்கூடாது, நாங்களே ரெடி ஆகிட்டோம், சீக்கிரம் ரெடி ஆகிட்டோம், கிளம்புறோம். பார்த்தாங்க போல போலாமா? ஓகே ஓகே மக்கள், எங்கள் பாப்பாவை காட்டவே இல்லை, நடப்பலாம், வாங்க ரெண்டு பேரும் வாங்க சீக்கிரம் போலாம். அதாவது சாத்தி அங்கே பாருங்க, எப்பயுமே இதுக்கு முன்னாடி கல்யாணம் எனக்கு ஆகிட்டு வந்த பிறகு கூட மேக்ஸிமம் அந்த ஊரில் எல்லாருமே விநாயகர் கோயில் தான் சாமி கும்பிடுவாங்க. சாருங்க வந்து இப்போது மேரேஜ் பிஃபோர் கும்பிட்றது தான் எங்கள் அப்பா தான் பாருங்க, டேடி சுப்பு கும்பிட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் கடைசியாக நடந்து வந்தோம், பார்க்குற மாதிரி சிரிக்கிறாங்க. இவர் தான் அந்த மாப்பிள்ளை பாருங்கள், ஒரே வெக்கம் வெக்கம், கேரியரை தூக்கி வச்சுட்டு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரான் பாருங்க. அவனும் போவோம், ரொம்ப நேரமாக பாப்பா கூட பேசினே பேசிட்டே இருந்தால் பாப்பா கொஞ்சம் மிங்கில் ஆகலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. இப்போ ஊருக்கு போய்ட்டு என்ன பண்ணுறது, 3 வருஷத்துக்கு அப்புறம் வரான், அப்படி தான் இருக்கும். அப்புறம் என்ன என்ன பண்ணுறான் பாருங்கள், சாமி கும்பத்துக்கு முன்னாடியே வேட்டை நடக்குது பாருங்கள். என்ன பண்ணுற தி, என்ன பண்ணுற, நல்லா உட்காருமா, நல்லா உட்காந்து சாப்பிடணும், கால் நல்லா உட்காந்து தருவாங்க, வட போயிட்டு வரேன் இப்போ தான் நினைச்சிட போறீங்க, இருக்காடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை நான் காட்டுறேன் இருங்க, மாப்பிள்ளை எங்க இருக்காரு காட்டுறேன், அடி வண்டியில பாத்துருப்பீங்க கார்ல, முகேல் இவர் தான் அவர், இவர் பேர் முகில் வேந்தன், அவர் அவர் பேர் வந்து விழிவேந்தன், இவங்க ரெண்டு பேரும் வந்து வேந்தன் குரூப்ஸ். ஆனால் இல்லை, மூணு குரூப்புமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். நம்ம நம்ம ரெண்டு பேர் தான் மெக்கானிக்கல்ல, மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் அவர் இல்லை, பட் நான் ரிலேட்டடே ஒர்க் பண்ணல தெரியும் உங்களுக்கு, ஆனால் அவர் ரிலேட்டட். ஆ நான் லைட்லா, ஸோ இவர் தான் மாப்பிள, இவருக்கு தான் கல்யாணம், அவருக்கு இல்லை. பாருங்கள் மக்கள், யாரும் தெரியுதா, இவர் பெரியவர் பூமேஸ்வரன், அவர் தியானேஸ்வரர். எங்கே ஓடுறீங்க வாடா, ஏய் உங்கள் வாடா, உங்கள் ரெண்டு பேர் ரேக் பண்ண போகிறோம்,
வா வா, நீ வா வா, போ அங்கே போ. உன் மம்மி பாரு, பதறுவா வீடியோவா. சிக் 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 மலைகிற பார்த்தீங்களா மை டியர் சிஸ்டர். எங்கே ஓடுற, எங்கே ஓடுற, எங்கே ஓடுற? சரி சரி போ போ. ஏய், எங்கே போனாலும் மாப்பிள்ள தான் இருக்காரப்பா, எங்கே போனாலும் மாப்பிள்ளையா இருக்காரு. யார் அதுக்கு தான் தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்களா, அதுக்கு தான். முகில் ரொம்ப பசிக்குதா? ஏய், சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணுமா, சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணும். நானும் பார்க்குறேன் அப்புறந்தே இருக்கு, இந்த இதை விட்டுட்டு போக மாட்டேன், கேரி விட்டுட்டு. ரொம்ப பசிக்குது நினைக்கிறேன்ல, வேறு வழி இல்லை, கண்டிப்பாக சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும். சரியா, கஷ்டப்படாத. ஏய், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. மூணு சாப்பிட்டு முடி சீக்கிரம். சாப்பிட்டியா? எங்கே இருக்கான் அவன் தான் இன்னைக்கு கண்டன்ட்டு. பட் டேய், அதெல்லாம் பண்ணலாமா? வெளியூடு ஒரு மாப்பிள்ள இருக்க ஒரு ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஒரு அறிவுரை சொல்கிறது இல்லை, அது இலைய போட்டு இல்லை கோயிலில் எதாவது கேட்குறாங்கன்னு நினச்சா பண்ண, மிகப்பெரிய தவறான ஒரு செயல் ஈடுபட்டுருக்கீங்க. ஒழுங்கா தொட்டு கும்பிடு சாமி, கும்பிடு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் உனக்கு தண்டனை கொடுப்பாங்க. இங்கே வரா இல்லையா, மக்கள் உண்மையாக தண்டனை கொடுப்பாங்க. தொட்டு கும்பிட்டு அதோட ஒரு ஸ்பேர் பர்சன் வந்து நீ வந்து வெட்டி எடுத்துகிட்டு இருக்க, தவறு, மிகப்பெரிய தவறு. ஒழுங்காக தொட்டு கும்பிடு. அப்போ இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆ ஓகேவா, ஓ ஓடிட்டு ஓடு ஓடு, அம்மாக்கிட்ட போ, இப்போ மந்திர போட்டுரு. ஆ போ போ, பூ போய் மந்திரம் போட்டு போய்டு மாமாக்கு, போ போட்டுட்டு உள்ள ஆத்தே கூட போய்டு உக்காரணுமா. ஆ சூப்பர். ஆ போடு போடுமா. ம், ஆ ஒன்று எடுத்துக்கிறியா? ஆ கொடு, ஆ எடுத்துக்கோ, ஒன்று மட்டும் எடுத்துக்கோ. ஆ ஓகே எடுத்துக்கோ, ஓகே. ஆ போ, கால் சுடுவோம். என்ன பண்றான், நான் தான் போய் கூப்பிட்டுக்கணும். ஏய், எங்கே போகிறா? ஏய் சரி விடுறா, இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்புறமா. ஈவினிங் வரைக்கும் இருக்கட்டும் விடு. நான் கல்யாணத்துக்கு போகணுமே. எங்கே? நான் கிருஷ்ணகிரி சேலம் ரெண்டு கல்யாணம் போகணும். நீ மட்டும் தானே போகிற? நான் மட்டும் தான் போகிறேன் ஈவினிங்கு. சரி, ஏதோ ஒன்று பண்ணுறலாம், இல்லை வண்டியில் தான் வந்து கூப்பிட்டு போகணும். டாட்டா. அழுந்தைனா ரோட்டில் இறக்கி விட்ருவோம். பாய் பாய். பாப்பா இல்ல, பாப்பா உள்ள இருக்கா? அவ்வளவுதான் மக்களே, கோயிலை முடித்து விட்டு பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நம்மளும் நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். டாட்டா பாய். பாப்பா வந்து முன்னே பார்த்துருப்பீங்க, அக்கா கூட போயிட்டா. ஸோ நம்ம எல்லாருக்கும் பாய் சொல்லுவோம். எல்லாம் பாக்குறாங்க, ஒரு காரு போயிடுச்சு, அக்கா போயிட்டாங்க. பிளான் பண்றாங்க பத்திரிக்கை என்ன நினைக்க அந்த வீட்டுக்கு வைக்கணும். இவர் இவர் கூகுள் மேப்பில், இவர் கூகுள் மேப்புங்க, இவர் அதுக்காக வச்சுருக்காங்க. சார் உங்கள் சார் வந்து ஒன்று அங்கே இல்லை அங்கே. மாப்பிள்ளைக்கே அந்த நிலவை பார்த்தீங்களா, மாப்பிள்ளையும் அந்த காரில் இடம் இல்லை. நல்லா காரணம். அதான் எடுக்கிறேன். ஆ ஓகே. ஆ ஆ போப்பா, கூகுள் மேப் போங்க.
கிளம்பியாச்சு, அங்கே கிளம்பியாச்சு. பை 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 பை. ஹாய் மக்களே, ஒரு வழியாக ஒரு வழியாக இல்லை, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தோம். நைட்டு வேற நம்ம வீக்கெண்ட்னாவே என்ன பண்ணுவேன், ஃபோனை அப்நார்மலாக பார்த்துட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரையும் பார்த்துட்டு தூங்காமல் இருந்து இன்றைக்கி சீக்கிரம் வந்துருக்கிறதுக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பாப்பா எங்கே இருந்தாலும் பார்க்குறீங்க அப்படி சொன்னேன். பாப்பா வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டா, வெயில் வந்து சும்மா பட்டே கிளப்புது. ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் இல்லை, அவ்வளோ கல்யாணம் இருக்குது. எந்த கல்யாணத்துக்கு போகிறது, எந்த கல்யாணத்தை விடுறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனால் எதுக்கு போக முடியுதோ அதுக்கு தான் நம்மளால் போக முடியும், வேறு ரீசன் இல்லை. ஏன்னா போகாதவங்களும் தப்பாக எடுத்துக்க போகிறது கிடையாது. தம்பி தம்பி எப்படி தம்பி, ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க தம்பினா எப்படி தம்பின்னு சொல்லி. அப்பாவோட அண்ணா பையன், கடைசி பையன், ஃபஸ்ட்டு பையன் மேரேஜ் ஆகிடுச்சு, அவர் பேர் விழி வந்தன் அண்ணா எனக்கு. அடுத்து தம்பி வந்து முகில் வந்தன். ஸோ ரெண்டு பேர் அவருக்கு தான் கல்யாணம். எங்களுக்கு மேரேஜ் ஆன டேட் வந்து செப்டம்பர் 8, இப்போ அவருக்கு ஆக போகிறது செப்டம்பர் 9. அதாவது நம்ம எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நெக்ஸ்ட் டே வந்து அவருக்கு சனிக்கிழமை ஈவினிங் ரிசப்ஷனு, சண்டே மார்னிங் மேரேஜ். ஸோ இங்கே வேலூரில். அப்புறம் இன்னும் ஒன்று கேட்டிருந்தீங்க, என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, எப்போ நீங்கள் வந்து ஷாப் திறக்க போகிறீங்க, ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ஒரு மூணு ஆர்டர் வந்துச்சு, இப்போவே மூணு ஆர்டர் வந்துச்சு. ஆனால் எங்களால் பண்ண முடியலன்றத ரீசனை தாண்டி செப்டம்பர்லேருந்து தான் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்ருக்கோம். அதாவது ஆஃப்லைன், ஆஃப்லைன் மீன்ஸு சாரி ஆன்லைனாக, ஆன்லைனில் இப்போ யூடியூப்லேயும் இன்ஸ்டாவிலையும் கூப்பிட்டாங்க அப்படின்னா, இல்லை தெரிஞ்சவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு போய் இந்த மேக்கப் பண்ணுற விஷயத்தை வந்து செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த மந்தில் பண்ண முடியல. கேட்ட அந்த மூணு பேருக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அதுதான் ரீசனு, மற்றபடி எதுவும் கிடையாது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசை, கடை திறக்கிறது உடனே இல்லைனாலும், பட் ஆனால் கூடிய சீக்கிரம், ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மந்த்ஸோ இல்லை 3 இயர்ஸ்லேயோ அது நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எடுத்தவங்க ஒருத்தன் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் ஆஃப்லைனில் போயிட்டு வர்றது சொன்னாங்கன்னா, அங்கே போய் அந்த விஷயத்தை பண்ணுறது நான் அது கண்டிப்பாக ஷூராக நடக்கும். ஸோ எதுனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்னால் எப்படி சொல்கிறேன்னா, வந்து ரிசல்ட் இருக்கும், ஏன்னா பிரியாமல் நம்பிக்கை இருக்குது. அந்த ரிசல்ட்டுக்காக நீங்கள் நம்பலாம். நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கலெக்ஷன்ஸ்லாம் இன்னும் டைம் அவங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளேவா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நம்பிக்கைன்னு தான் ஆர்வமாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்பலாம், நம்பி நீங்கள் கூப்பிடலாம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நாங்கள் வருவோம், பண்ணித்தருவோம், பெஸ்ட்டாக பண்ணித்தருவோம். ஓகே, சந்திப்போம். லவ் யூ ஆல்.